இன்று காலை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் கடற்பகுதியில் உருவாகியுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2-3 தினங்களில் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு தென் மாவட்டங்களில் வெப்ப சலனத்தின் காரணமாக ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 26°C ஒட்டியிருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச மழையளவாக கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரில் 6 சென்டிமீட்டர் மழையும், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக 4 மற்றும் 5 தேதிகளில் அந்தமான் கடல் பகுதியிலும் 6, 7, 8 தேதிகளில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீச வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.